ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்குடியில் வந்து நாம் யோ வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப் அண்ட் ஃபாட் வாட்ஸ்அப் அண்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் இருக்குது. இதெல்லாம் என்ன வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா மாட் வாட்ஸ்அப்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு யோ வாட்ஸ்அப், ஃபாட் வாட்ஸ்அப் இந்த எல்லா வாட்ஸ்அப் பற்றியும் ஒரு பிளேலிஸ்ட் டியூட்டோரியலாக கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் வாட்ஸ்அப்னு சொல்லி போட்டுக்கிறோம். அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதில் ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வீடியோஸ் நிறையா போட்டுக்கிறோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி ஃபைல்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி நம்ம வாட்ஸ்அப் டு ஜிபி வாட்ஸ்அப் மாறுது, ஜிபி வாட்ஸ்அப் டு நார்மல் வாட்ஸ்அப் மாறுது, அண்ட் சம்திங் அந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் சொல்லிப்போம். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் வந்து என்ன வெர்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணலனாலும் பாருங்கள், பிகாஸ் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அப்படி இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து கூட பார்க்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள், எப்படி அப்கிரேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது எஃப்எம் வாட்ஸ்அப் இங்கே இருக்கிறது. இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இந்த 3 dots கிளிக் பண்ணிட்டு எஃப்எம் வாட்ஸ்ன்னு நான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அபோட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எஃப்எம் வாட்ஸ்அப் வெர்ஷன் 8.65 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணாலும் எனக்கு உள்ளே போகுது. அதே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே அனுப்பாது. என்னன்னு காமிக்கணும்னா திஸ் வாட்ஸ்அப் வாஸ் நாட் அப்டேட்டட், அப்டேட் நவ் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அப்டேட் நவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு எடுத்துன்னு போகாது. அப்போ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராமில் அவங்களோட சேனல் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அதை பார்த்தாலும் நாம் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிலனா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இது ஆப் இன்ஃபோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே வந்து சி மோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல com.fm வாட்ஸ்அப் அப்படின்னு எனக்கு இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து ஜிபி வாட்ஸ்அப் அந்த மாதிரி ஏதாவது மாறலாம். ஸோ நீங்கள் அதை எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. இது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது இந்த நேம் வந்து நீங்கள் மறக்கக்கூடாது, பிகாஸ் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அடுத்து எந்த வருஷம் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு இதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் ஆப் இன்ஃபோவை க்ளோஸ் பண்ணிடுறேன் அண்ட் இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். சம்திங் ஏதோ ஒரு ஃபைல் எப்படின்னா ஓப்பன் பண்ணுது. இப்போ வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துக்கிறேன், அதான் அவங்களோட வெப்சைட் லிங்க்கு. அதை என்றைக்குமே தொலைச்சிடாதீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, புக் மார்க்கில் போட்டு வச்சுக்கோங்க. புக் மார்க் எப்படி போடுறதுன்னு தெரிலனா இதை 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டார் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வந்து புக் மார்க்கில் வந்து ஆட் ஆயிரும். அண்ட் மறுபடியும் அந்த 3 dots கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா புக் மார்க்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு காமிக்கும். இது என்றைக்குமே அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, இதே தான் இருக்கும். இப்போ என்னோடய வெர்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா com.fm வாட்ஸ்அப். இப்போ அப்படியே கீழே வாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 whatsapp இருக்கும். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க, பொறுமையாக வாங்க. இப்போ ஒரு ஒருத்தருக்கும் என்னென்ன வித்தியாசம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார் வாட்ஸ்அப் ஃபவுட் டபிள்யூஏ அப்படின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ், இது தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். com.whatsapp இருக்குது. ஓகே, இது வந்து நல்லா ஞாபகம், com.whatsapp மறந்துடாதீங்க. ரீப்ளேஸ் ஸ்டாக் ஆப், இது வந்து என்ன பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ண வாட்ஸ்அப்பை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் பண்ணு இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது, அதை வச்சுட்டே கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இது வந்து எதுக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து S5 S20 வரைக்கும் அண்ட் Note 4 Note 10 வரைக்கும் சப்போர்ட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து சாம்சங் யூசர்ஸ் வந்து யூஸே பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துக்கோங்க. பேசிக்காக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும், எனக்கு பயமாக இருக்குது, நம்ம வந்து கஷ்டமாக பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து கஷ்டம் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்சங் இந்த அவங்க கொடுத்துங்கிற அந்த வேரியண்ட்டை தவிர வேறு ஏதாவது ஃபோன், MIUI, ரெட்மி, ஷாமி, ஜஸ்ட் நிறைய ஃபோன், விவோ, போக்கோ F1, சம்திங் அந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப் வந்து டவுன்லோட் கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அப்படியே டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப் நீங்கள் இருக்குது, பேக்கேஜ் com.fm வாட்ஸ்அப். ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம இப்போ பார்த்த மாதிரி இருக்கும், நான் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் தான் அது. ஸோ நான் யூஸ் பண்ணுறோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா அதுதான். இன்கேஸ் நான் அப்டேட் அது பண்ணுன்னா நான் வந்து இங்கே இருக்கிற லிங்க்கை தான் வந்து டவுன்லோட் பண்ணணும், அதாவது இங்கே டவுன்லோட் மிரர்ஜி அந்த மாதிரி இருக்கா. ஸோ அதை தான் நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம். நான் அதை விட்டுட்டு கீழே இருக்கிற இந்த எஃப்எம் வாட்ஸ்அப் 2 இருக்கிறத போய் டவுன்லோட் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகாது. இப்போ நீங்களும் அதே மாதிரி தான், நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து com.gb வாட்ஸ்அப்னு இருந்துச்சுன்னா
நீங்கள் வந்து இந்த இதை தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எஃப்எம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து எஃப்எம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா யோ வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ இந்த யோ வாட்ஸ்அப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ யோ வாட்ஸ்அப் ஜிபி வாட்ஸ்அப் வேறு வேறு தானே, என்ன ஒரே வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, ரெண்டுமே வந்து வேறு வேறு தான். பட் அதோட கிரியேட்டர்ஸ் எல்லாமே இப்போ ஒன்றா ஜாயின் ஆகிட்டாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எல்லாரோட வாட்ஸ்அப்பும் ஒரே இடத்துல லிங்க் இருக்குது. அண்ட் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜிபி வாட்ஸ்அப்பில் இது இருக்குது, யோ வாட்ஸ்அப்பில் இது இருக்குது அப்படி அப்படின்னு பேசுகிறவங்களாம் வந்து நம்பாதீங்க. மோஸ்ட்லி எல்லாமே அவங்க வந்து எடுத்துன்னு வந்துடுறாங்க. இன்கேஸ் ஏதாச்சும் மாறிச்சுன்னா ரெண்டு மூணு தான் மாறும், அதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து இப்போ யோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் லேட்டாக வரும் அப்படின்னா நீங்கள் வந்து எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி ஜிபி வாட்ஸ்அப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும்போது நம்ம வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் அவங்க இத்தனை வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே நான் வந்து சாம்சங் யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்த்த பேக்கேஜ் நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற பேக்கேஜை இந்த ஃபாட் காம் டாட் வாட்ஸ்அப்னு வருது, நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. அப்படியே கீழே வந்துட்டு இந்த மூணை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு இருக்குது, நான் என்ன மூணுன்னு சொல்லிட்டேன், சாரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே சப்போர்ட்ஸ் இதுக்கெலாம் கொடுத்துங்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. டஸ்ட் சப்போர்ட்ஸ் இதெல்லாம் இது வந்து வெறும் சாம்சங் மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, மற்ற எந்த ஃபோன்ஸ்க்கும் மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபைல்ஸ் வந்து தொலைஞ்சிரும் அப்படி ஏதாவது டேமேஜ் ஆகிரும் அப்படின்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ என்ன கான்ஃபிடென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனில் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம ஃபைல்ஸ் வந்து சேஃபாக எடுத்து வைக்கிறோம். நான் அதை எல்லாருமே சொல்லியிருப்பேன், என்றைக்குமே டிலீட் ஆக வாய்ப்பாகல. இன்கேஸ் டிலீட் ஆனால் கூட அதை நீங்கள் பேக்கப்பாக தான் எடுத்து வைக்கிறீங்க, அதை நீங்கள் மறுபடியும் எடுத்து போட்டு பழையபடியே வாட்ஸ்அப்பை கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி என்கிட்ட டவுட் கேட்கலாம். இன்கேஸ் நான் அந்த டைமில் அவைலபிளாக வாட்ஸ்அப்பில் இருக்க மாட்டேன், சம்டைம்ஸ் அடிக்கடி அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம் நான் வாட்ஸ்அப்பை. ஸோ நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராம்லேயே காண்டாக்ட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணால் நான் என்றைக்காவது ஒரு 5 to 6 hours வந்து நான் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். இன்கேஸ் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல, நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் எனக்கு நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்கன்னா. அங்கே காண்டாக்ட் பண்ணுறது வந்து ஒழுங்காக காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதாவது வந்து தமிழ்லேயே வந்து டைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், தமிழ் டைப் பண்ணுறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட தான் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கக்கூடாது. பிகாஸ் போன டைம் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்கிட்ட தமிழில் டைப் பண்ணார், நானும் தமிழில் கஷ்டப்பட்டு டைப் பண்ணிட்டு கடைசியில் இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக டைப் பண்ணேன். இங்கிலீஷ்னால் அந்த தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுவாங்களே ஹைடா எப்படி இருக்கிறேன்னு, அந்த ஹைடா எப்படி இருக்கிறேன்னு இங்கிலீஷில் டைப் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.